தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்த பருத்தி நூல் விலை கிலோவுக்கு 20 வரை குறைந்ததால் திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வரியின் தோளுக்கு முக்கிய மூலப்பொருளாக விளங்கும் பருத்தி நூல் விலை கடந்த 19 மாதங்களாக அபரிமிதமாக அதிகரித்து வந்தது. இதனால் பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்கள் பெருத்த பாதிப்பை சந்தித்தன. வெளிநாடுகளிலிருந்து ஆர்டர்களை பெறுவதில் தயக்கம் காட்டி வந்தன. ஏற்றுமதி நிறுவனங்களை சார்ந்த நிட்டிங், சாயாலை, பிரிண்டிங், எம்பிராய்டரி உள்ளிட்ட நிறுவனங்களும் செயல்படுவதில் சுணக்கம் நீடித்து வந்தது. இதனால் பாலிஸ்டர் நூலை பயன்படுத்தி ஆடை தயாரிப்பில் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் முனைப்பு காட்டி வருகிறார்கள். பாரம்பரியமிக்க திருப்பூரின் அடையாளமாக திகழ்ந்து வரும் பருத்தி ஆடைகள் தயாரிப்பை கைவிட்டு செயற்கை இழை ஆடை தயாரிப்புக்கு மாறி வருகிறார்கள். இதனால் பருத்தி நூலுக்கான தேவை குறைய ஆரம்பித்தது. இதனிடையே விலையேற்றம் காரணமாக பருத்தி நூல் அதிக அளவு தேக்கமடைந்ததாக கூறப்படுகிறது. இது தவிர இந்திய விளைநிலங்களில் பருத்தி விளைச்சலும் அதிகரித்துள்ளது. இதனால் பருத்தி பஞ்சு நூல் பதுக்கி வைத்துள்ளவர்கள் வயிற்றில் புலியை கரைத்துள்ளது. பதுக்கல்காரர்கள் எப்படியும் லாபத்தில் ஒரு பகுதி இழந்தாலும் பரவாயில்லை என்ற கோணத்தில் தங்களிடம் இருப்பில் இருக்கும் பருத்தி நூலின் விலையை குறைக்க தொடங்கியுள்ளனர். இதனால் பருத்தி நூலுக்கான விலை தற்போது குறைந்து வருகிறது. கோவை சுற்றுப்புற பகுதியை சேர்ந்த சில நூற்பாலை உரிமையாளர்கள் பருத்தி நூல் கிலோவுக்கு 20 வரை தள்ளுபடி விலையில் விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர். ஜூலை 3 வாரத்தில் பருத்தி நூல் விலை மேலும் குறைய வாய்ப்பு உள்ளதாக இந்திய ஏற்றுமதியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பபீஸ் சக்திவேல் தெரிவித்தார்.